எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பிச்சியின் மகன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா கதையை ஒரு லைனில் சொல்லிடலாம் அப்படின்னா வந்து பொம்மன் பாட்டான்னு ஒருத்தர் இறந்துட்டார். அவர் இறந்ததுக்கப்புறம் இறுதிச்சடங்கு வரைக்கும் இறுதிச்சடங்கு நடக்கிறதுக்கு நடுவில் அவர் இறந்ததுலேருந்து இறுதிச்சடங்கு நடக்கிறதுக்கு நடுவில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது அந்த கதை. அதில் வந்து எனக்கு கதாபாத்திரம் வந்து கொண்டு வந்திருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது நம்ம எல்லா கதையிலையும் மேக்ஸிமம் உயிரோடு இருக்கிற அவங்களோட அந்த கதாபாத்திரம் அவங்க பேசுகிறத வச்சு தான் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். இறந்து போன ஒருத்தர் பொம்மன் பாட்டை வந்து இறந்துட்டார், ஆனால் வந்து அவரை பற்றி மற்றவங்க பேசுகிறத வச்சு அந்த கதாபாத்திரத்தை நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரியாக இருந்துச்சு இந்த கதை. எங்கள் ஊர்லலாம் சொல்லுவாங்க, ஒருத்தர் நல்லவனா கெட்டவனா செத்தப்புறம் பின்னாடியே போனால் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த இந்த கதை வந்து அந்த வாக்கியத்தோட ரிலேட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன். அப்போ உமன் பாட்டாக்கு வந்து ஒரு 7 பிள்ளைகள் அப்படிங்கிற மாதிரி அந்த கதையில் கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு அப்போ அவர் வந்து அந்த சுற்றி இருக்கிற ஒவ்வொரு ரிலேஷன்ஸையும் வந்து அந்த உறவுகளை வந்து ஒரு 90 வயசு வரைக்கும் அவர் வாழ்ந்துருக்கிறதா சொல்லும்போது அந்த உறவுகளை வந்து அவர் வந்து எப்படி பிடிச்சு கொண்டு வந்திருக்காரு, யாரையும் விட்டு கொடுக்காமல் எப்படி வந்து கடைசி வரைக்கும் எல்லாரோடையும் அந்த பந்தத்தை மெயின்டைன் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த கதை. கதை முழுசாகவே ஒரு அன்போட இலை ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். மனிதர்கள் மேலே இருக்கிற அன்பானாலும் சரி, அந்த கடைசியாக வந்து அந்த இறுதி சடங்கு நடக்கிற வீட்டு பக்கத்தில் ஒரு நாய் வந்து குட்டியோடு படுத்து கிடக்கும். ஸோ இன்னொரு ஜீவ மனிதர்களை தாண்டி இன்னொரு ஜீவராசிக்கு மேலே அதை வந்து ஒருத்தவங்க விரட்டி விடும்போது இருந்துட்டு போட்டுண்டா, பொம்மன் பாட்டாக இருந்திருந்தானா சோறு போட சொல்லியிருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த கதை முழுக்கவுமே ஒரு அன்போட இலை ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான். அதில் சுந்தரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் வராங்க, அவருடைய கடைசி பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களுக்கு வந்து கல்யாணமாகி குழந்தை பிறக்கும்போது அவங்களால குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ கூட வந்து எப்படி வந்து அந்த குழந்தை வந்து அப்படியெல்லாம் தாய்ப்பால் இல்லாமல் போயிடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா ஓடி வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தூக்கி போவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து தாய்மைங்கிறது தன்னோட பிள்ளைக்கு மட்டும்தான் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அந்த இடத்துல அன்பை பரிமாறிக்கிட்டே இருக்கிறாங்க. இது மாதிரி பாட்டை இறந்ததுக்கப்புறம் அவருக்கு செய்கிற ஒவ்வொரு விஷயமுமே வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்காக அங்கே யாருமே வந்து நின்று அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, எல்லாருமே ஒரு அன்பாக வந்து அந்த இடத்துல செய்கிறாங்க. இப்போ பாட்டை தவறிட்டார் அப்படிங்கிறத அவரோட முதல் பையன் வந்து உட்கார்ந்துட்டு செவந்தன் பெரியாள் அப்படின்ட்டு ஒருத்தர் ஒரு கேரக்டர் அதில் வராரு. அவர் வரும்போது வந்துட்டு அவர் உமன் பாட்டா வந்து ஒரு பூசாரியாக இருக்கார் பிச்சாயி கோயிலில். அப்போ வந்து ஃபஸ்ட்டு சாமி அவர் மேலேருந்து இறக்கிட்டு தான் அவருக்கு வந்து இறுதி சடங்கு செய்ய முடியும் அப்படிங்கிறத செவந்தன் பெரியாள் சொல்லிட்டு அப்புறம் அவரை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது, நீ வந்து இவ்வளோ படப்படப்பாக இருந்தால் எப்படி, உங்கள் அப்பாவை மாதிரி இருந்தால் தான் நீ அந்த எல்லா சொந்தங்களையும் நீ காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதாகட்டும். அப்போ வந்து அவன் அப்பா வந்து கடைசியாக வந்து அந்த மகன் யோசிச்சு பார்க்குறாரு, அப்பா நம்மகிட்ட கடைசியாக என்ன சொன்னார், காசு பணம் வந்து இருக்கும் போகும் இழுத்துக்கும் போய்க்கும், ஆனால் வந்து நீ உறவு முறையை வந்து பிடிச்சிக்கும். அப்போ அவர் வாழ்ந்த வாழ்க்கையை வந்து அந்த இடத்துல வந்து மகனுக்கு கடத்தி விட்டுட்டு போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரியாக ஒரு இதில் அதில் காமிச்சிருந்தாங்க. கடைசி முடியும் போதுமே வந்து இந்த மொத்த உலகத்துக்குமான அன்பாட்டு ஒரு மலை பொழியிறது மாதிரி, மலை வந்து இந்த மொத்த உலகத்துக்கான ஒரு அன்பாக கொடுக்குற மாதிரி அதில் முடிச்சிருந்தாங்க. ஸோ ஒரு அன்போட இலை ஓடிட்டே இருந்துச்சு அப்படிங்கிறத நான் பார்த்தேன்.